ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நர்சரியில் இருக்க கசனில் இருக்க கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்க பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து செடி வந்து ஒரு 6 மந்த்தாக கொடுத்துட்டு வரோம் ஆன்லைனில். அப்படி ஆன்லைனில் கொடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரோஸ் பிளான்ட், வேறு அழகு செடி, வேறு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றியும் பார்ப்போம். அடுத்து நம்ம நர்சரி எங்கே இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. நம்ம நர்சரி பார்த்தீங்கன்னா தேனியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பழைய பைபாஸில் கம்பம் ரோடு மின்னரசு நகர்ன்ற பக்கத்தில் வந்து நம்ம நர்சரி வந்து லொக்கேஷன் இருக்குது. நர்சரியில் வந்து வாங்கணுன்றவங்களும் இந்த கரண்ட் லொக்கேஷனில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நர்சரியோட லொக்கேஷனையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து நிறைய ரோஸ் கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 கலெக்ஷன் பக்கம் ரோஸ் பிளான்ட்டில் மட்டும் நம்ம நர்சரியில் எப்போயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு சில ஒரு 2 டேஸ் வந்து எல்லாமே செயலாயிரும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் எல்லாமே செயலாயிரும். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு எத்தனை செடி வைக்கலான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ ஆன்லைன் சேல் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுத்துருந்தோம், அது எத்தனை செடி வைக்க முடியும் ஒரு பாக்ஸுன்ற மாதிரி. இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பெரிய கவராக இருந்துச்சுன்னா ஒரு பாக்ஸுக்கு 6 பிளான்ட் வரைக்கும் தாராளமாக வந்து வைக்கலாம். அதே இதை சின்ன சைஸ் கவரில் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடியிலேருந்து 15 செடி வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா அந்த மாதிரி கீழே லோ பட்ஜெட்டில் இருக்க ப்ரைஸில் உள்ள செடி. இந்த மாதிரி பெரிய கவரில் வர செடின்னா ஒரு பாக்ஸுக்கு 5-6 செடி மட்டும்தான் வைக்க முடியும். இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்க செடியை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாட்டோட. இதோட ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 அந்த மாதிரி வரும் பிளாக் ரோஸு. அதுலேயே வேறு நிறைய ஒரு 4 ரோஸ் கலர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் பஞ்சாப் பூக்கிற இந்த ரோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெட் கலரு. வேறு இது பார்த்தீங்கன்னா 7 டேஸ் ரோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வேறு இந்த டார்க் பிங்க், இது வந்து ஆரஞ்சு கலரு, இந்த டார்க் பிங்க் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சுக்கு குறை இல்லாமல் தான் கஸ்டமருக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுருக்கோம், ஒவ்வொன்றா 1 பை 1 பார்க்கலாம். இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பூ செடி வந்து நல்லா பெரிய செடியாக இருக்கணும் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க நீங்களாம் உங்களுக்கு பிடிச்ச கலராக பார்த்து ஒரு 12 செடி, 13 செடி, 14 செடி அந்த மாதிரி கொடுங்கன்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நாங்களே செலக்ட் பண்ணி நாங்களே கலரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, சாண்டல் இருக்குது, இது ஒரு எல்லோ, இது வேறு எல்லோ, வேறு ஆரஞ்சு, ரெட்டு, இந்த மாதிரி செடி வந்து பெரிய பெரிய செடியாக இருக்க மாதிரி ஒரு 12-13 செடி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஒயிட்டு வித்து பிங்க்கு, வேறு ரெட் கலரு, இந்த மாதிரி இது ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 12 செடி பக்கம் இருக்கும். அந்த சைடில் வேறு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்கதை பார்ப்போம். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 180 செடி பக்கம் இருக்கும். இதில் மட்டுமே ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, மொத்தமாக எடுத்து வச்சுருக்கோம், தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பேக்கிங் பண்ணும்போது என்னென்னு பார்த்து பேக் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் கொடி ரோஸ் மாதிரி வர செடி. இது வந்து ஸ்டாக் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரோஸ் செடியிலே அவங்கவுங்க பிடிச்ச கலர் எடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் சென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 பிரான்ச்சுக்கு குறையில்லாமல் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்காக தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன்டா, செடி வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வைக்கணும், ஃப்ரெண்டில் வந்து அழகு செடியாக வேணுன்ற மாதிரி கேட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செடியாகவே இந்த காகித பூ, வேறு செம்பருத்தி, வேறு எக்ஸோரா, இந்த மல்லிகைப்பூ வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வேறு முல்லைப்பூ ஃபுல்லாமே பாட்டர் செடியாக சின்னதாகவே இருக்கணும், பூ வந்து நிறைய வந்து பூத்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த இட்லி பூவில் இது வந்து ஒயிட் கலரு. இது பார்த்திங்கன்னா ப்ளூ பெல்ட் வாங்க, நல்லா பூ வந்து நிறைய வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து கோலியாஸில் பார்த்திங்கன்னா ஒரு 14-15 செடி பக்கம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நிறைய செடி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. செடி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து எடுத்து வச்சுருக்கோன்றது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 செடி பக்கம் இருக்கும். இது வந்து ஒரு கஸ்டமர் தனியாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த சைடில் இருக்கிறது வந்து இது வேறு கஸ்டமர், நாகர்கோயிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர், அவன் செடி எப்படி எடுத்து வச்சுன்றதை பாருங்க. மதர் பிளான்ட் செடி, மதர் பிளான்ட்டும் ஸ்டாக் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 3-4 கலர் தான் இருக்கும். இப்போ ரெட் கலரு, இந்த பிங்க் கலர், சாண்டல் கலர், இந்த மாதிரி கலர்ஸுக்கு ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து சாமந்தி செடியும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்லோ கலர் பட்டன் ரோஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
எந்த அளவுக்கு சரி பஞ்ச் பஞ்சாக பூக்குறோம் அது நிறையா வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இது வேறு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. செடி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு செடி வந்து குவாலிட்டியாக தான் எடுத்து வைப்போம். செடி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதையும். இதெல்லாம் ஒயிட்டு வித் பிங்க்கு தான். பூவெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பூத்துக்கிட்டே இருந்துடும். அடுத்ததான் நம்ம நர்சரியில் ஸ்டார்டிங்கிலேருந்தே கொடுத்துட்டு வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி வாங்குகிற எல்லா கஸ்டமருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம். ரோஸ்மிக்ஸ் அண்ட் டிஏபி ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம். அது நீங்கள் செடி வாங்கினோன்னே செடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபெர்டிலைசர் வாங்கினோன்னே அந்த செடிக்கு வந்து நீங்கள் வந்து யோசிச்சு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸுக்கு ஒரு பாக்கெட் அந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கோம். அடுத்ததாக 12 இன்ச் பாட்டில் வேறு ஃப்ளவர் ஐட்டம் வந்து ஒரே கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு பஞ்ச் பஞ்சாக பூக்கிற டார்க் ரெட் வந்து இது ஒரு கஸ்டமர் மொத்தம் 30 செடி வந்து ரோஸ் பிளான்ட்டில் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித்து பிங்க்கு இது டபுள் டிலே மாதிரி வருது. இது வந்து அந்த பஞ்ச் பஞ்சாக பூக்கிறது வேறு ஒயிட் வித்து பிங்க்கு இது பார்த்திங்கன்னா அதில் இது வேறு பிக் சைஸ் ரோஸாக வரும். இது டார்க் பிங்க்கு ஆரஞ்ச் கலரு டார்க் ரெட்டு உள்ளூர் கலர் மாதிரி வர்றது வேறு மினி பட்டன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒயிட் எல்லோ வித் ஆரஞ்ச் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நிறைய மொட்டாக இருக்குது. இந்த இதெல்லாம் பஞ்ச் பஞ்சாக பூக்கக்கூடிய ரோஸ் தான். நிறைய வந்து பூக்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கஸ்டமர் வந்து 12 இன்ச் பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 ரோஸ் பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மற்ற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து அங்கே தான் இருக்குது. வேறு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 12 இன்ச் பாட்டுனா ஒரு பிளான்ட் தான் வைக்க முடியும். அதனால் அந்த கஸ்டமருக்குலாம் அவனுக்குள்ளே பிளான்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 12 பிளான்ட் பக்கம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த செடியெலாம் அங்கேயே இருக்குது. மொத்தம் நம்ம நெட்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இன்றைக்கி மட்டுமே ஒரு 45 கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் வேண்டாம் வீடியோ தேவை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபைன் மெசேஜ் பண்ணி வேறு செடிகள் வேணும்டா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம நர்சரியில் இருக்க ரோஸ் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 55-60 கலெக்ஷன் பக்கம் இருக்கும். என்னென்ன கலருன்றதை பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பாட்டோடு வந்துடும். 8 இன்ச் பாட்டு இது பிளாக் ரோஸ் 200 அந்த மாதிரி வரும். செடி பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது. இந்த பிளான்ட் அவைலபிள் இருக்குது. வேணுங்க வாட்ஸ்அப் கேட்லாக்லேயே செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேறு ரெட் கலர் வந்து வேறு மாதிரி செடி வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஃபுல்லாக மதர் பிளான்ட் தான். இதே இதே நீங்கள் நார்மல் கலர்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லா செடி வந்து பெரிய பெரிய செடியாக கிளைகள் வந்து நிறையவே இருக்கும். அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னும் போது செடியோட ஹைட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு செடி நல்லாயிருக்குன்றது. மேக்ஸிமம் ஒரு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிரான்ச்சு குறை இல்லாமல் சென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி அதிக பிரான்ச்சும் உங்களுக்கு வரலாம் தாராளமாக. ஆனால் மேக்ஸிமம் 2 பிரான்ச்சு குறையில்லாமல் வரும். இது ஃபுல்லாமே ரெட் கலராக தான் இருக்குது. இதில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் இது சில்வர் லைன் ரோஸு. நல்லா பஞ்ச் பஞ்சாக நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும். இது அதிலே ஒயிட் வித் பிங்க் இருக்குது. வேறு இந்த டார்க் பிங்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெல்வெட் கலர் ரெட் ரோஸு டார்க்காக இருக்கும். டார்க் ரெட்டு இது டார்க் ரெட்லேயே இந்த குங்குமப்பு கலர் மாதிரி வரும். இந்த மாதிரி டார்க்காக இருக்கும். வேறு கலர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸு வேறு இந்த பஞ்ச் பஞ்சாக பூக்குற இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது. இந்த மினி பட்டன் இருக்குது. எப்பயுமே வந்து பஞ்ச் பஞ்சாக அந்த பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த டார்க் ரெட்டு எப்பயுமே நல்லா பூ வரும். அது நிறைய வந்து பூ வரும். அதில் இந்த எல்லோ கலர் எல்லோ வந்து நிறைய செடி இருக்குது. ஃபுல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோ செடி நிறைய இருக்குது. செடி பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சு குறையலாமல் இருக்கும். செடி பார்த்திங்கன்னா பூவும் பார்த்திங்கன்னா பஞ்ச் பஞ்சாக வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து இருக்குது. ஃபுல்லாமே மொட்டாக இருக்கனாலும் நமக்கு தெரியல. நீங்கள் கேட்லாக்லேயே செக் பண்ணி பாருங்கள். வீடியோ தேவை வாட்ஸ்அப் நம்பருக்கு காயின் மெசேஜ் பண்ணால் கேட்லாக் சென்ட் பண்ணிடுவோம். அந்த கேட்லாக்ல நீங்கள் வேறு ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வேறு ஃப்ளவர் ஐட்டம் வேறு வீட்டுக்கு வைக்கிற அழகு செடி அந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து நம்ம நர்சரியில் வந்து அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க வீடியோ தேவை வாட்ஸ்அப் நம்பருக்கு காயின் மெசேஜ் பண்ணி நீங்கள் வேணுறதை ஆர்டர் பண்ணிக்கிங்க. தீபாவளி டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிங்க. அதனால் கேட்லாக் ஃபுல்லாமே அப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். யாருக்குமே வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதனால் கேட்லாக் ஃபுல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் போய் தாராளமாக அந்த கேட்லாகில் செக் பண்ணி பாருங்கள். கேட்லாக் எல்லாருமே ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாக்ஸுக்கு எத்தனை செடி வந்து பேக் பண்ண முடியும்னு அதை பேக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 செடி வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். வேறு சின்ன சின்ன பிளான்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செடி மேலே தான் வைக்க முடியும். அப்படின்னும் போது ஒரு 2 பிளான்ட்டு கூட வச்சுக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிங்கன்னா 2 பாக்ஸ் போடுற மாதிரி வரும். 2 பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் அந்த மாதிரி வந்துடும். ஒரு பாக்ஸுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துடும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து பழைய பாக்ஸ்னால் உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு ஆகாது. புது பாக்ஸ்னால தான் ஒரு பாக்ஸோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்துடுது. அதனால தான் பேக்கிங் கணக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்காக தான் பேக்கிங் காண்டி வாங்குறது கிடையாது. பாக்ஸுக்குரிய அமௌண்ட்டு தான் அந்த 50 ரூபான்ற மாதிரி
ஆறு செடிக்கு 50 ரூபான்ற மாதிரி வாங்குகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 6 செடி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். செடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து எடுத்து வைக்கிறோன்றது. பாக்ஸு பார்த்தீங்கன்னா முக்காவாசி செடி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸே ஃபுல்லாக பிடிச்சிரும், காவாசி செடி மட்டும்தான் கொஞ்சம் மேலே வந்து டாப்பில் வந்து தெரியும். இதை ஃபுல்லாக வந்து பேக் பண்ணால் பார்சல் சர்வீஸில் வந்து என்ன செடின்றது தெரியாமல் உடச்சிருவாங்க. அதனால தான் மே டைப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடிகள் இருக்குது தெரிகிற மாதிரி அந்த பாக்ஸில் வந்து ஓப்பன் டைப்லேயும் இதே மாதிரி தான் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் எந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணாலும் செடி வந்து எந்த டைப்பில் சென்ட் பண்ணுவோம்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாமே இப்படி ஓப்பன் டைப் பாக்ஸில் தான் சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வேண்டுற செடியை வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பண்ணுங்கள்.